ஹாய் ஹலோ வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருபத்தி ஒன்றாவது நாள் சற்று முன் தான் இரண்டாவது ப்ரமோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரமோவில் பிரியங்காவுக்கும் நிருப்க்கும் பயங்கரமான சண்டை வருது ஆக்சுவலாக நிருப் காயினை எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கணும் அப்படி இல்லைன்னா பயன்படுத்த போகிறேன்ட்டு கமல்சார் கிட்டே சொல்லியிருக்கணும் ஸோ இதனால் பிரியங்காவுக்கு பயங்கரமான கோபம் வருது ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரியங்கா தான் சொல்கிறாங்க உனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சில் நீ அதை அவர் முன்னாடி அதாவது கமல் சார் முன்னாடி கேளு அதுக்கு நான் அப்போ பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரியங்கா பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் கொஞ்சம் முத்தி போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அபிஷேக் என்ன சொல்கிறான்னா இல்லை வேண்டாம் இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் கொஞ்சம் குட் பாய் குட் கேலாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் இருந்தாலும் நெருப்பு வந்துட்டு ஐ வாண்ட் டு நோ த ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிரியங்கா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ எனக்கு வந்துட்டு பண்ணது ஃபேர் கிடையாது ஸோ என்னோட காயினை என்கிட்டருந்து நீ வச்சுக்கிட்டு அதை நீ இதுக்கு தான் பயன்படுத்த போறேன்னு என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டு அதை செஞ்சில்ல ஸோ இது வந்துட்டு டோட்டலி அன்ஃபேர் போதுமாம் இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்கிறாங்க இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடியே பிரியங்காவுக்கும் நெருப்புக்கும் இந்த காயின் விஷயத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்திருக்கு ஸோ பிரியங்கா வந்துட்டு பலமுறை நெருப்புக்கிட்டே இருக்கிறது எங் காயின் தான் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம கிட்ட பதிவு நிறைய இடத்துல அதை பற்றி பேசியிருக்காங்க அப் அப்போ கூட நிரூப் என்ன சொல்லியிருக்காருனா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா கிட்ட கேட்டார் அப்போ கூட பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்போ சம்மந்தம் இல்லாததுதான் பட் எனக்கு சம்மந்தமானது அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஸோ காயினை வந்துட்டு என்னோட காயினை ஆனால் நெருப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு சின்ன காண்டு அப்போத்துலேருந்தே பிரியங்கா மனசில் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ அதுதான் இப்போ பயங்கரமான சண்டையாக வெடிக்குது எனக்கு தெரிஞ்சு நெருப்பு வந்துட்டு வேற ஏதோ விஷயத்துக்காக இந்த காயினை பயன்படுத்த போறன்றது சொல்லியிருக்கணும் இல்லை பயன்படுத்தி இருக்கணும் ஒருவேளை பொண்ணம்மா வெளியே போகிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அதை காப்பாற்றுறதுக்கு நெருப்பு இந்த காயினை பயன்படுத்தியிருக்கலாம் ஸோ இதனால் வந்துட்டு அபிஷேக் வந்து ரெட் ஜோனுக்கு போயிருக்காருல்ல அந்த கடுப்புலையும் அந்த கோபத்துலேயும் தான் பிரியங்கா இப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா அபிஷேக் வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கே நல்லா தெரியும் தெரியும் ஸோ அபிஷேக் தான் வந்துட்டு வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த காயின் அபிஷேக்குக்கு பயன்படுத்த முடியலையே அப்படின்ற கோவத்தில் நிருப்பா பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா இதுதான் வந்துட்டு இரண்டாவது ப்ரமோவாக வெளியே வந்திருக்கு ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பிரியங்காவுக்கும் நெருப்பும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது நடுவில் இருந்துச்சு இல்லை ஸோ இதுக்கப்புறமா அது இருக்க போகிறது கிடையாது ஸோ அபிஷேக் போனதுக்கு அப்புறமா கண்டென்ட் கிடைக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க பாத்தீங்களா அபிஷேக் போன அடுத்த செகண்டே ஒரு புது கண்டென்டே கிடைச்சிடுச்சு அபிஷேக் போனதுக்கு அப்புறமா இன்னும் பல போட்டியாளர்கள் தான் யாருன்றதை காட்டுறதுக்கு பயமும் திறப்பாங்க அவங்களுடைய உண்மையான முகத்தையும் காட்டுவாங்க ஸோ கண்டிப்பா நமக்கு நிறைய கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்குன்றதுல டவுட்டே இல்லை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்